இன்றைக்கு நாம் உலா போகவுள்ள நூல் ஏகே செட்டியார் அவர்கள் எழுதிய உலகம் சுற்றும் தமிழன் என்கின்ற பயண இலக்கிய நூல் பொதுவாக பயணங்களை பற்றி பேசுகின்ற இலக்கியங்கள் தமிழில் தொன்று இருக்கின்றன சங்க இலக்கியங்களிலும் காப்பியங்களிலும் பயண இலக்கியத்திற்கான கூறுகள் அமைந்துள்ளன காப்பியங்கள் என்று சொல்லக்கூடிய இலக்கியங்கள் காப்பிய தலைவனின் பயணத்தையே பெரும்பாலும் பேசுகின்றன சங்க இலக்கிய நூல்களாக கருதப்படுகின்ற ஆற்றுப்படை நூல்கள் மிகவும் பாணர்கள் கூத்தர்கள் போன்ற பெருமக்களினுடைய பயணங்களை பேசுகின்றது எனவே பயணம் என்பது இலக்கியத்தினுடைய ஒரு கூறாக மட்டுமே அமைந்திருக்க அதனை ஒரு தனி இலக்கிய வகையாக அறிமுகம் செய்த பெருமை ஏ செட்டியார் அவர்களையே சேரும் அந்த வகையில் உலகம் சுற்றிய தமிழன் என்கின்ற இந்த நூல் தமிழினுடைய முதல் பயண இலக்கிய நூல் என்று அழைக்கப்பெறுகின்றது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு சற்று குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிவந்துள்ள இந்த நூல் மிகச்சிறந்த ஒரு நூலாக கருதப்படுகின்றது பயணத்தினுடைய தன்மைகளை பயணத்தின் மூலமாக நாம் கண்டடைகின்ற ஒரு மனிதர்களை நாம் அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வியல் அனுபவங்களை இந்த நூல் மிக அழகாக எடுத்துரைக்கின்றது பொதுவாக நாம் பயணம் செல்லுகின்ற பொழுது நாம் பார்த்தவற்றை நாம் மகிழ்ந்தவற்றை மற்றவர்களுக்கு சொல்வது என்கின்ற ஒரு விருப்பம் நம் மனதிற்குள் இருக்கும் எனவே அந்த விருப்பத்தினுடைய வெளிப்பாடு தான் பயண இலக்கியமாக மலர்ந்திருக்கின்றது பள்ளி ப பாடங்களில் பள்ளி பருவத்தில் ஒரு சுற்றுலா சென்று வருகின்ற பொழுது அதனை பற்றி கட்டுரையாக எழுத சொல்கின்ற ஒரு வழக்கத்தை நாம் சிறுவயதில் கேள்விப்பட்டிருக்கலாம் எனவே அது கூட ஒரு பயண இலக்கியத்தை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு முயற்சியாக நம் பள்ளிகளில் அதை கடைபிடித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் ஏ கே செட்டியார் அவர்களினுடைய உலகம் சுற்றும் தமிழன் என்கின்ற அந்த பயண நூல் ஜப்பான் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு அவர் மேற்கொண்ட பயணங்கள் அந்த பயணத்தின் விளைவாக அவர் பெற்ற அனுபவங்களை ஒரு தொகுப்பாக செய்திருக்கின்றார் மிகச்சிறியதாக இருக்கக்கூடிய அந்த நூலால் கிடைக்கின்ற பயன் என்பது மிக பெரியதாக இருக்கிறது முதல் கட்டுரையில் மகாத்மா காந்தியை பற்றி தன்னுடைய பயணத்தில் கிடைத்த அனுபவங்களை குறிப்பிடுகின்றார் ஏ கே செட்டியார் அவர்கள் முதன் முதலில் மகாத்மா காந்தியை பற்றிய ஒரு மிக நீண்ட திரைப்படத்தை எடுக்கு இயக்குகின்றார் எனவே பல்வேறு ஆளுமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஏ கே செட்டியார் காந்தியின் மீது மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவராகவும் இருந்திருக்கிறார் எனவே அவர் உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளில் சென்ற பொழுதும் ஆக இந்தியாவைப் பற்றிய அந்த நாட்டினுடைய மனிதர்கள் புரிந்து வைத்திருப்பது என்பது காந்தியின் வழியாகவே இருக்கின்றது என்கின்ற ஆச்சரியகரமான உண்மையை பதிவு செய்கிறார் ஜப்பானுடைய ஒரு ரயில் நிலையத்தில் சென்று நிற்கின்றார் ஆக ஒவ்னா என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய ரயில் நிலையத்தில் ஒரு இரண்டு இளைஞர்கள் ஜப்பானிய இளைஞர்கள் மிக வேகமாக அவரை நோக்கி நெருங்கி வருகின்றார்கள் அவர்களுடைய கண்களில் மகிழ்ச்சியினுடைய தாண்டவம் தெரிகின்றது அதில் ஒரு ஜப்பானிய இளைஞன் ஏ கே செட்டியாரனுடைய கையை பிடித்து குலுக்கி நீங்கள் காந்தியினுடைய நாட்டிலிருந்து வருகிறீர்களா என்று கேட்கின்றார் அவர் ஆம் என்று சொல்கின்றார் அதை கேட்டவுடன் அந்த ஜப்பானிய இளைஞன் சொல்கின்றான் காந்தியைப் போல் மிகச்சிறந்த ஒரு மனிதர் உலகத்தில் எங்கும் இல்லை இங்கு ஜப்பானில் மிகச்சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள் மிகச்சிறந்த சக்கரவர்த்திகள் இருக்கின்றார்கள் ஆனால் காந்தியைப் போல் ஒரு மனிதர் எங்களுடைய நாட்டில் இல்லை என்று அவன் குறிப்பிடுகிறார் எனவே ஒரு வீரத்தை காட்டுவதில் முன்னோடிகள் இருக்கலாம் அதனை பின்பற்றுகிறவர்களும் இருக்கலாம் எனவே சக்கரவர்த்திகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசர்களை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம் எனவே காந்திக்கு முன்பும் காந்திக்கு பின்பும் காந்தி போல் ஒரு ஆளுமை என்பது இல்லை என்பதை தன்னுடைய பயணத்தில் கண்டறிந்து குறிப்பிடுகிறார் அதுபோல் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ஒருவர் அவருடைய இல்லத்திற்கு செல்கின்றார் ஏ கே செட்டியார் அவருடைய இல்லத்தில் காந்திக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார் அந்த காந்தியை அவர் விரும்புபவராக இருக்கின்றார் கல்கத்தாவில் சில நாட்கள் தான் பணிபுரிந்ததாகவும் காந்தி மீது தனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு என்பதை அவர் குறிப்பிடுகிறார் இதுபோல் அவர் சென்ற இடங்களில் கண்ட மனிதர்கள் காந்தியின் வழியாக இந்தியாவை உணர்ந்து வைத்திருப்பதை மிக பெருமையோடு பதிவு செய்கிறார் ஏகே செட்டியார் அவர்கள் அதுபோல் பயணத்தில் ஒரு மனிதன் அடைகின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பது வேறு எதிலும் கிடைக்கக்கூடியதாக இல்லை கப்பல் பயணத்தில் ஏ கே செட்டியார் சென்று கொண்டிருக்கிறார் ஆக ஜப்பானிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ என்று சொல்லக்கூடிய துறைமுகத்திற்கு அந்த கப்பல் பயணமாகுகின்றது இருபத்தி நாலு நாட்கள் செல்லக்கூடிய கப்பல் பயணம் அது ஏனால் அந்நாளில் பயணம் என்பது மிக கால நீண்ட காலம் முயற்சியில் நடைபெறுவதாக இருந்திருக்கிறது எனவே இருபத்தி நாலு நாட்கள் கடலில் பயணம் செய்து சான் பிரான்சிஸ்கோவை நெருங்குகின்றார் தொலைவில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு அமெரிக்கர் சொல்கின்றார் அதோ அறுபது மாடி கட்டிடங்கள் எழுவது மாடி கட்டிடங்கள் தெரிகிறது அல்லவா அதுதான் சான் பிரான்சிஸ்கோ என்று குறிப்பிடுகிறார் உடனே அவர் சொல்கிறார் புதிய ஒரு உலகத்தை நான் காணப்போகின்றேன் என்கின்ற மகிழ்ச்சி என்னுடைய உலக உள்ளத்தில் தோன்றியது அப்படின்னு குறிப்பிடுகிறார் எனவே அந்த புதிய நிலத்தை புதிய இடங்களை காண்பதில் கண்களில் ஏற்படுகிற ஒரு விரிவு இருக்கிறதே அதுதான் பயணத்தினுடைய ஒரு அடிப்படையான தன்மை என்று தோன்றுகிறது அதுபோல் அமெரிக்காவை பற்றி அமெரிக்காவில் மேற்கொண்ட பயணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அதனுடைய வரலாறுகள் அதில் இருக்கக்கூடிய இலக்கிய சிறப்புகள் இலக்கியத்திற்குரிய மாந்தர்கள் என்று பல்வேறு விஷயங்களையும் அதற்குள் பேசுகின்றார் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய இடத்தை கொலம்பஸ் முதன் முதலாக கண்டுபிடிப்பதற்காக முயற்சி செய்கின்றார் ஆனால் அவர் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிகின்றது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டில் அமெரிக்காவைத்தான் கண்டறிந்தார் ஆனால் அவர் முயற்சி செய்தது இந்தியாவை கண்டறிவதற்காக எனவே அவர் சென்று அடைந்த அந்த தென் அமெரிக்காவினுடைய பூர்வ குடிகளில் ஒருவரை இந்தியர் என்பதாக பெயரிட்டு விடுகிறார் ஆக சிவப்பு இந்தியன் என்று பெயர் சூட்டுகின்றார் உண்மையில் சொல்லப்போனால் அவர்கள் சிவந்த நிறத்திலும் இல்லை அவர்கள் இந்தியரும் இல்லை எனவே இப்படி கொலம்பஸால் பெயரிடப்பட்ட அந்த இடத்தினுடைய பழங்குடி மனிதர்கள் ஆக செவ்விந்தியர்கள் என்பதாகவே அழைக்கப்படுகின்றார்கள் ஆனால் அவர் தான் கண்டறிந்தது அமெரிக்கா தான் என்பதை பற்றி அறியாத ஒருவராகவே தன்னுடைய நாட்டிற்கு திரும்பியிருக்கின்றார் அதற்கு பின்னால் சில காலங்களுக்கு பின்பு ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றில் பயணம் மேற்கொண்ட அமெரிக்கோ வெஸ்புகி என்று சொல்லக்கூடிய நபர்தான் அமெரிக்கா என்கின்ற ஒரு இடத்தை கண்டறிந்து தன்னுடைய கட்டுரைகளில் எழுதுகிறார் அதன் மூலமாக அந்த இடத்திற்கே அவருடைய பெயரான அமெரிக்கோ வெஸ்புகி என்பதிலிருந்து அமெரிக்கா என்பது பெயர் சூட்டப்பட்டது என்று அந்த வரலாற்றினுடைய உண்மைகளை மிக அழகாக குறிப்பிடுகிறார் எனவே நாம் சென்று காண முடியாத ஒரு நாடுகளை அந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய வரலாறை நாம் ஒரு சில வரிகளின் வழியாக தரிசிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பது அலாதியானது என்று தோன்றுகின்றது அதுபோல்தான் பாரிஸ் நகரத்தை பற்றி வியந்து வியந்து பேசுகிறார் பாரிஸ் நகரம் கலைகளினுடைய நகரம் அங்கு எல்லா விதமான கலைகளுக்கும் இடம் இருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய ஈபல் கோபுரம் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரியது மிக ஆச்சரியகரமான ஒன்று என்று வியந்து வியந்து அதை பற்றி பேசுகிறார் தன் பயணத்தில் ஏற்பட்ட ஒரு சில வருத்தமான சோகமான சம்பவங்களையும் அதில் குறிப்பிட்டு செல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய லாட்டின் குவார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பயணமாகிறார் இரவு பதினோரு மணிக்கு மேற்கொள்கின்ற அந்த பயணம் ஒரு டாக்ஸியில் அவர் பயணிக்கின்றார் அதை சென்று இறங்கிய பின்பு அந்த மோட்டார் கட்டணத்தை கேட்டவுடன் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகுகின்றார் என்ன என்று சொன்னால் அது இரண்டு மடங்கு பணம் கேட்கின்றது என்ன என்று கேட்டால் சொல்கிறார்கள் இரவு பதினோரு மணிக்கு மேல் இரட்டிப்பு கட்டணம் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல கொடுக்கக்கூடிய கட்டணத்திற்கு பத்து சதவீதம் இனாம் தர வேண்டும் என்று அந்த ஓட்டுநர் கேட்கின்றார் எனவே அந்த இனாமும் இரட்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டதை வருத்தத்தோடு பதிவு செய்கிறார் எனவே நாம் இதை சமீப காலங்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சென்னை போன்ற பெருநகரங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம் இரவு நேர பயணம் என்று சொன்னால் இரட்டிப்பு கட்டணம் என்பது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டுகளிலேயே ஆக அமெரிக்காவினுடைய நாடுகளில் பரவலாக இருந்த ஒரு விஷயம் இதைத்தான் நம்முடைய நாட்டில் புதிதாக அறிமுகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இப்படியே நிறைய செய்திகளை குறிப்பிடுறார் பொதுவாக நமக்கு நம் நாட்டில் உள்ளவர்களுக்கு விடுமுறை கிடைத்தது என்று சொன்னால் ஒரு மாதம் இரண்டு மாதம் சம்பளத்தோடு கூடிய ஓய்வை தனக்கு விருப்பமான நகரங்களில் போய் கொண்டாடுவார்கள் ஆனால் வெளிநாட்டினர் கப்பல்களில் பயணம் செய்வதை விரும்புவார்கள் ஏனென்றால் கப்பல் என்பது ஒரு மிதக்கின்ற அரண்மனை போல் மிக மகிழ்ச்சியான அனுபவத்தை தரக்கூடியது என்று குறிப்பிடுகிறார் அதுபோல் பணத்தினுடைய தன்மையை பற்றி ஒரு அழகான செய்தியை சொல்கிறார் கழுதை தேர்ந்து கட்டரும்பானது என்பது ஒரு பழமொழி அதுபோல் நாம் ஒரு ரூபாயை பத்து பதினைந்து நாடுகளில் சென்று மாற்றினோம் என்று சொன்னால் அது அரை ரூபாயாக மாறிவிடும் அதையே மேலும் பத்து பதினைந்து நாடுகளில் சென்று மாற்றி அந்த நாட்டினுடைய நாணயத்தை பெற்றோம் என்று சொன்னால் அந்த பணம் என்பதை இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறார் எனவே ஒரு நாட்டினுடைய ரூபாய் மதிப்பு மற்றொரு நாட்டில் இருக்கக்கூடிய ரூபாய் மதிப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார் நாம் பயணத்தில் எச்சரிக்கை எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது உண்மை அதற்காக நாம் பயணத்தை ஒத்தி போடுவது பயணத்தை விரும்பாமல் இருப்பது என்பது சிறப்பானது இல்லை என்கின்ற புரிதல் இந்த நூல் மூலமாக ஏற்படுகிறது எனவே பயணமும் பயணத்தினுடைய நன்மைகளும் வாழ்க்கைக்கு அவசியமானது என்று